உத்தரவாட தியேட்டரில் அண்ணா தலைமையில் நான் சின்னக்கு வந்து முத முதல்ல என்னுடைய நாடகத்துக்கு அண்ணா தலைமை தாங்கினார். இந்த டைட்டிலில் நம்ம பேர் வரணும் அப்படின்னு அப்போவே எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆமாம், இங்கே கருணையும் நிதியும் சேர்ந்து கருணை எழுதிய ஒன்றாக சேர்ந்தால் கருணாட்சியாகும். இறை வணக்கமாக சூலமங்கலம் வந்து இந்த திருப்பரங்குன்றத்தை நேசித்தால் பாடலை வந்து அங்கே பாடுறாங்க. பாட்டோடனே கண்ணதாசன் வந்து ஏபியன் இது யார் எழுதுனதுன்னு கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 14 வருஷம் வனவாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒரு 12 வருஷம் வந்து அந்த கம்பெனியெல்லாம் சினிமா கம்பெனியிலலாம் போய் அலை அலைன்னு அலைஞ்சு அது எத்தனை அலை வேணாலும் போட்டுக்கலாம். பாட்டு தலைவனில் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற கவிஞர் ஒரு மாபெரும் கவிஞர், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருப்புகழை பாட பாட வாய்மனக்கும், தாயை சேர்ந்த ஒரு கோயிலும் இல்லை, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இப்படி எண்ணற்ற பாடல்கள் ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் பல பேருடைய குவாலிட்டியூனாக இருக்குது. இன்றைக்கும் அந்த பாடலில் ரொம்ப பிரபலமாக இருக்குது. அது எல்லாம் இயற்றியவர், கிட்டத்தட்ட 5000 பக்தி பாடல்கள் இயற்றியவர், 1200 பாடல்கள் திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காங்க. மதிப்பிற்குரிய பூவை செங்குட்டுவன் ஐயா அவர்கள், ஐயா வணக்கம். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது. எனக்கு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. எப்படியா இந்த பாடல் இயற்றணுன்ற ஆசை எங்கே வந்தது உங்களுக்கு? பாட்டு எழுதணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. அப்போது சிவகங்கையில் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த தியேட்டரு எங்கள் சித்தப்பாவுக்கெல்லாம் சொந்தமான தியேட்டர், அது லீஸுக்கு எடுத்து நடத்துனாங்க. இந்த படங்களை நாங்கள் போய் ஈஸியாக பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த காலகட்டத்தில். ஆமாம், அதை பார்க்கும்போது இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, இந்த டைட்டிலில் நம்ம பேர் வரணும் அப்படின்னு அப்போவே எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆமாம், ஆசை இருந்தது. அந்த இதில் தான் வந்து பின்னால் கல்யாணமானதுக்கு பின்னால் நான் வந்து இங்கே சென்னைக்கு வந்தது. கல்யாணமானதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதுக்கு உள்ளே வரீங்க, திரைக்குள்ளேயே வரீங்க நீங்கள். நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற காலகட்டம் வந்து எம்ஜிஆர் ஐயா சிவாஜி ஐயாலாம் வந்து பெருசாக அவங்க பெரிய நடிகர்களாக வராத காலகட்டம் நீங்கள் சொல்கிற, அப்போ 40கள் 50கள் இருக்கலாம் இல்லைங்களா? அது 50களோட தொடக்கம் அந்த மாதிரி நடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய கதாநாயகனாக அவங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய ஆதர்ச நாயகர்கள் யார் இருந்தாங்க, யாரை பார்த்து ரொம்ப உங்களுக்கு சினிமா மேலே படங்கள் பார்ப்பீங்க இல்லையா? படங்கள் அப்போ நமக்கு வந்து அது ஒன்றும் தெரியாது. நான் எப்பவுமே திராவிட இயக்க கொள்கை எனக்கு படிக்கும்போதும் எனக்கு அந்த கொள்கையெல்லாம் உண்டு. அண்ணா மேலே, கலைஞர் மேலே, பெரியார் மேலே, பேராசிரியர்களுடைய பேச்சுகள்லாம் கேட்டே நான் ரொம்ப ரசித்தவன். அப்படி அப்படி ஒரு இது உண்டு. அதனால தான் இந்த பேரை மாற்றிக்கிட்டதுக்கு கூட காரணங்கள் அதுதான், சேரன் செங்குட்டுவன். ஆமாம், செங்குட்டுவன் மாற்றிக்கிட்டது. இந்த சிவகங்கையில் படிக்கும்போது தான் அந்த சினிமாவுக்கு போகணுங்கிற ஆசை எனக்கு மனசில் இருந்தது. டைட்டிலில் பேர் வரணும்ல அப்படின்ட்டு. அது என்னன்னாக்கா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு சின்ன வயசில் பண்ணி வச்சுட்டாங்களா? அவன் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டு. அப்புறம் இப்போ இருக்கான, இப்போ தயாநிதி இருக்கான, இந்த அவன் சின்ன குழந்த, அவனோடு சேர்ந்து நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்துட்டோம். வந்து போகிற பட்டத்தில் நாங்கள் இருந்தது ஆற்காடு சாலையில் ஒரு வீட்டில், அது பாண்டியன் லாட்ஜின்னு அந்த இடம் இருக்குது. அங்கே தான் வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. யாரையுமே தெரியாது, யாரையுமே. சென்னை புதுசு, சென்னையே புதுசு. இங்கே வந்துக்கிட்டு சினிமாவுக்கு வரணும்னு சும்மா இந்த பாட்டு புதுசு நாட்டு நோட்புக்குகளில் பாட்டுகளை எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு, அது என்ன பாட்டுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அப்படி பாட்டுகள்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் கரைன்னு சில இதெல்லாம் எழுதிட்டு. இப்போ நீங்கள் மன்னிக்கணும், திராவிட கொள்கைகள் மேலே ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒருவர் நீங்கள். அப்போ உங்களோட பாடல்கள்லாம் முற்போக்கு சிந்தனை அப்படிப்பட்ட பாடல்கள் தான் இருந்ததா நீங்கள் எழுதுனது அந்த காலகட்டத்தில்? அது பின்னால் வந்து திராவிட இயக்கத்துக்கு நிறைய நான் தான் எழுதியிருக்கேன். திமுகவுடைய பாடல்கள் பூரவுமே நீங்கள் அறிவாலயத்துக்கு உள்ள இதில் ஒழிக்கிற பாடல்கள் முக்கால்வாசி நிறைய பாடல்கள் தான் இருக்கும். அது வந்து கலைஞர் வந்து என்னை தொங்க விட்டு எழுத சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர் இங்கே கருணையும் நிதியும் சேர்ந்து கருணை எழுதியும் நிதியும் ஒன்றாக சேர்ந்தால் கருணாகும். அது இன்னைக்கு வரைக்கும் ஒழிச்சிட்டு இருக்கு. அவருக்கு படத்துக்கு வராத ஒரு பாடல் அந்த ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, அது பெரிய. ஏ ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ சென்னை வந்தபோது அந்த பாடல்கள் எழுதி நீங்கள் அப்படி தான் வாய்ப்பு தேட ஆரம்பிச்சிங்களா நீங்கள்? 12 வருஷம் ராம வந்து 14 வருஷம் வனவாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒரு 12 வருஷம் வந்து
அந்த கம்பெனியெலாம் சினிமா கம்பெனியிலலாம் போய் அலை அலைன்னு அலைஞ்சு அது எத்தனை அலை வேணாலும் போட்டுக்கலாம் அப்படி அலைஞ்சு ஓகே போவோம். அந்த கம்பெனிக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க நீ புதன்கிழமை வாம்பா, புதன்கிழம்பு போவோம், சரி புதன்கிழமை வர சொல்கிறாங்க போவோம், அப்புறம் வியாழக்கிழமை வாம்பா, வெள்ளிக்கிழமை வாம்பா, அப்புறம் மேனேஜர் அவங்க வந்து இந்த ஆஃபீஸில் உள்ள பாய், நமக்கு அதுவே தெரியாது, சொன்னது எல்லாமே வந்து பியூன் அவங்க வந்து சொல்லிட்டு போகிறது. அப்புறம் பின்னால் வந்து நம்ம வந்து அவன் வந்து சொல்லுவான், அந்த மேனேஜர் வந்திருக்காரு அவர்கிட்ட கேளுங்க, அது மேனேஜர் சொல்லுவார், தம்பி சின்ன பையனாக இருக்கிற இங்கே எல்லாம் வந்து இந்த பாட்டு எழுதுறது கதை எழுதுறதுலாம் இங்கே எல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ ஊருக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணவங்க தான் நிறைய பேர். அதாவது ஊருக்கு போங்க ஊருக்கு போங்கன்னு சொன்னவங்க சொன்னவங்க நிறைய பேர் அந்த இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தனியாக வந்து வாய்ப்பு தர்றது வேற, நமக்கு கல்யாணம் ஆகி மனைவி இருக்காங்க, பிள்ளையும் பிறந்தாச்சு, அவங்கள கூட்டு தான் ஊருக்கே வந்திருக்கோம். அதுதான் என்னென்னா இந்த மேய போகிற மாட்டுக்கு வந்து கொம்பு புல்லு கொம்புல சுற்றி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஊரில் இருந்து அரிசி அரிசி எல்லாம் வரவழைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஊரில் இருந்து வசதியான குடும்பம் இருக்குது, அதனால் அதெல்லாம் வந்து இது பண்ணும். இந்த சில சமயங்களில் ஊருக்கு அனுப்பி வச்சுருவேன், வீட்டை வீட்டில் குடும்பத்தை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு நான் நீங்கள் தனியாக நீங்கள் பார்த்து தேடிட்டுருப்பீங்க. ரொம்ப அந்த அலைஞ்சதில் வந்து அது அது ஒரு தனி சரித்திரமாகவே எழுதலாம். அது தனிக்கா ஆமாம் அப்படி ஒருத்த சொல்லணும் அந்த மாதிரி உனக்கு காசு இல்லைன்னு சொன்னால் ட்ரெயினுக்கு நான் காசு தரேன்ப்பா நீ போய் சேரும் அப்படின்னு உங்களுக்கு வழி அனுப்புறதுலேயே குறியாக இருந்திருக்காங்க. குறியாக இருந்தாங்க அந்த 60கள் இருக்கலாமா இந்த காலகட்டம், 60 தொடக்கம் 56 நாங்கள் வந்தது. ஆஹா 56 முதல் பாடல் 67 அந்த காலகட்டத்தில் 66 10 வருடம் ஆயிருக்கு முதல் பாடல் வர்றதுக்கு இல்லைங்களா. இப்போ அப்போ அந்த காலகட்டம் வந்து அப்போ கண்ணன் ஐயா வந்து தொடர்ந்து பட்டுக்கோட்டை ஐயா நிறைய எழுதிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டம் பட்டுக்கோட்டை எல்லாம் நான் பார்த்ததில்லை, பட்டுக்கோட்டை காலத்துக்கு பின்னால் தான் நான் வந்துருக்கேன். மருதகாசி ஐயா ஒரு கவிஞர் வாலி எல்லாம் எழுத ஆரம்பித்த காலங்கள் தான் அந்த காலகட்டம். இப்போ ஐயா நடுவில் நாடகங்கள் மேலே உங்களுக்கு ஈர்ப்பு, அதில் நீங்கள் அதுலேயுமே அந்த அந்த 56-66 இடையில இருந்தீங்களா நாடகத்தில் நாடகம் ஃபுல்லாகவே? நாடகம்னா ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா சென்னைக்கு நான் வந்து இந்த அலைஞ்ச காலங்களில் வந்து மேயர் சிட்டி பாபு மேயராக வந்தார் இல்லையா, டிஎம்கே அவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவுமே இருந்திருக்காங்க இல்லையா, அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருடைய தொடர்பு கிடைச்சது என் மேலே ரொம்ப பிரியம் அவர். அப்புறம் என்ன பண்ணார் அவர் சொன்னார், செங்குட்டுவன் நாடகம் ஒன்று எழுது, நாடகத்தில் நான் நடிக்கிறேன், அப்போ துணை மேயர்னு சடகோபன் ஒருத்தர் இருந்தார் அவர் நடிக்கிறார் எழுது அப்படின்னு. அப்போ சம்பத் வந்து அண்ணாவை விட்டு திமுக விட்டு விலகின காலம் அது. நான் என்ன பண்ணேன், நாடகம் எழுதிட்டு அது ஓரங்க நாடகமாக அந்த தம்பி தவறி விட்டான் அப்படின்னு அதுவும் எழுதினேன். எழுதி முடிச்சு ஏதோ ஒரு இதில் நடத்த போகிறாங்கன்னு நினச்சா அண்ணா தலைமை தாங்கிறான்ட்டாங்க. ஒற்றைவாட தியேட்டரில் அண்ணா தலைமையில் நான் சின்னக்கு வந்து முத முதல்ல என்னுடைய நாடகத்துக்கு அண்ணா தலைமை தாங்கினார். இதை ஏதாவது இப்படி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சவன் எப்படி ஊரெல்லாம் பறையடிச்சிருக்கோணுமா இல்லையா? ஆமாம் நிச்சயமா செய்யவே இல்லை. இப்போ தான் புஸ்தகங்களில் நான் எழுதுகிறேன், செஞ்சதே இல்லை. அப்போ அது பெருமை வெளியே போய் சொல்லி பெருமையாக வந்து இது பண்ணவே இல்லை, அதை நினைக்கவே இல்லை, அப்படி தோணலை நமக்கு. ஆனால் நீங்கள் அவரோட கொள்கையில் ஈர்க்கப்பட்டவர் தான், திராவிட கொள்கை ஈர்க்கப்பட்டவர். ஆனால் அவர் தான் முதல் தலைமை தாங்கிறது அவர் தான் வந்து பாராட்டி பேசுகிறாரு. இந்த பாட்டு பாட்டில் இது வசனம் சொல்கிறீங்களா, வசனம்லாம் தம்பி தவறி விட்டாங்கன்னு ஓரங்க நாடகம் புராண ராமனையும் விபீஷணெல்லாம் வச்சு ரொம்ப தம்பி அற்புதமாக இருக்காப்ப நிறைய எழுதணும் அப்படின்லாம் பாராட்டி பேசினார். அதெல்லாம் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் அவர் இருக்கணும். முதல் நாடகம் தலைமை தாங்கினது அண்ணா, அண்ணா பேர் இருக்கிற அண்ணா அவர்கள். நீங்கள் சார் 66 சொல்கிறீங்க, இப்போ வந்து ஒரு பாடல் எழுதுகிற வாய்ப்பு வந்து இன்னொரு கவிஞர் நம்ம ரொம்ப பார்த்து இருக்கப்போற கவிஞர் மூலமாக வருது அப்படின்றது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இல்லையா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் அப்படின்றது, அது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் எல்லா இடத்துலையும் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது புன்னக்குடி வைத்தியநாதனும் நானும் சேர்ந்து நாடகம் போட்டோம். குன்னக்குடிக்கு வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஒரு பெரிய ஆசை,
எனக்கு வந்து இந்த கதைவசனம் எழுதணும் பாட்டு எழுதணும் கதை எழுதணும் தான் வந்தது பாட்டு எழுதுறது அப்புறம் கதைவசனம் எழுதணும் பாட்டு எழுதணும்னு வந்துருக்கோம் நமக்கு டைட்டில் முதல்ல நம்ம பேர் அப்போ வந்து குடகுடி நான் என்று ஒரு நாடகம் ஓவியன் மகள்னு ஒரு நாடகம் நடத்தினோம் கொத்தமங்கலம் சுப்புங்கிற அவர் தான் கவிஞர் அவர் தான் தலைமுறாங்கினார் இது மேடையிலேயே என்னை ரொம்ப பாராட்டி பேசினார் சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப அற்புதமான ஒரு கவிஞர் என் கையை பிடிச்சிக்கிட்டு இது சாதாரண கையில் மனிதன்தான்டா கோயில் கட்டுவான் இந்த தம்பி வந்து இறைவன் இறைவன் கட்டின கோயிலே மனுஷன்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அவன் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக பாராட்டி பேசினார் இந்த தொடர்பில் வந்து என்னென்னா குடகுடியோடு நான் பழகிட்டு இருக்கிறேன் அவர் தேரல்முந்து சகோதரிகள்னு அவங்களும் சூளமங்கலம் சகோதரிகள் மாதிரி பாடுவாங்க ஆனால் அவங்க எங்கள் அளவில் அவங்களும் பாடுவாங்க அவங்க வீட்டில் தான் நாங்கள் எப்போவது ரொம்ப இதாக இருந்தால் அங்கே எங்களுக்கு சாப்பாடு குன்னக்குடிக்க எனக்கு நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் நாங்கள் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி இவர் தான் நல்லா பாட்டு எழுதுகிறாரு இவர் ஒரு முருகன் பாட்டையும் வந்து சிவனை பற்றியும் பாட்டு எழுத சொல்லுங்கள் குன்னக்குடி சொன்னார் பூவை எழுதுங்க முருகனை பற்றியும் சிவனை பற்றியும் முருகனை பற்றி சிவனை பற்றியெல்லாம் நான் எழுத மாட்டேன் நீங்கள் வேறு ஏதாவது பாட்டு சொல்லுங்க நான் எழுதுறேன் எனக்கு வந்து அந்த இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு ஏங்க இது வந்து சினிமாவுக்கு போகிறது அவங்க கச்சேரியில் தானே பாட போகிறாங்க எழுதுங்கன்னு ரொம்ப வற்புறுத்தி என்னை எழுத வச்சவரே குன்னக்குடி வைக்கிறார் நான் மாட்டேன்னு சொல்லி அப்போ எழுதுனதாங்க திருப்புறமுண்டத்தில் சிரித்தார் திருத்தணிமடை மீது எதிரொலிக்கும்னு அவங்க வீட்டில் வச்சு எழுதணும் எழுதி அதை வந்து குன்னக்குடி தான் டியூன் போட்டார் சூளமங்கலம் சகோதரிகள் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அதை ரெக்கார்ட் பண்ணாங்க கொலம்பியாவில் அப்புறம் அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஃபிலிம் சாம்பரில் நடக்குது அது யார் யார் இருக்கான்னாக்கா ஏபி நாகராஜன் ஏஎல் சீனிவாசன் கவிஞர் கண்ணதாசன் இந்த இறை விளக்கமாக சூளமங்கலம் வந்து இந்த திருப்புறமுண்டத்தை நேசித்தால் பாடலை வந்து அங்கே பாடுறாங்க பாட்டோடனே கண்ணதாசன் வந்து ஏபியின் இது யார் எழுதுனதுன்னு கேளுங்க ரொம்ப நல்லா இருக்குது வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் சொன்னீங்க இந்த முருகனை வச்சுக்கிட்டு வள்ளியும் தெய்வானையும் பாடுற மாதிரின்னு அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இதை வந்து அப்படியே வச்சிடலாம் யார் எழுதுனன்னு கேளுங்க அப்படி கண்ணதாசன் கொடிகட்டி பிறந்த ஒரு கவிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரே கவிஞர் நானாக தான் இருப்பேன் நினைக்கிறேன் அவர் வேற இல்லை நான் தான் அது அவர் சிபாரிசு பண்ணிட்டார் அப்புறம் வந்து அது கொலம்பியாவில் இருந்து பாட்டை வாங்கினாங்க அதுலேயும் என்னன்னாக்க ஒரு பெரிய வேடிக்கை இந்த சென்னையில் இருக்கிற கண்டகோட்டம் இல்லை அதை நான் ரெக்கார்டில் எழுதியிருந்தேன் அப்போது சென்னையிலே கண்ட கோட்டம் உண்டு சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு அதை கவிஞர் வந்து மாட்டி கொடுத்தார் சிறப்புடனே கண்ட கோட்டம் உண்டு அந்த சிறப்புடனேங்கிறத மாட்டி கொடுத்தவரே கவிஞர்லாம் அது ஒரு அப்போ அப்புறம் கண்ணன் கண்ணனைக்கு அந்த பாட்டு வருது முதல்ல திரைப்படமும் வந்துருச்சு நம்ம பாட்டு வருதுன்னு போய் தியேட்டரில் போய் உட்காந்து யாருக்கும் தெரியாது நானும் போய் டிக்கெட் எடுத்து போய் உட்காந்து பாட்டுக்கிட்டா என் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த கண்ணதாசன் இந்த பாட்டை ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க பாட்டு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து என்னன்னாக்கா எனக்கு வந்து இது இல்லை அவரோட நம்மளை ஒப்பிட்டு கூப்பிடுறதுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதுதான் முதல் பாட்டு அதை திருப்பணம் தெரியல நம்ம பேரை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படி தெரியல தனி போட்டாங்க அது பெரிய வேடிக்கை என்னன்னாக்கா கண்ணதாசன் அப்புறம் கண்ணன்கரன் டைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் கண்ணதாசனும் சங்கரதாஸ் சுவாமிகள் கண்ணதாசன் அப்படின்னு போட்டு இந்த திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள்னு தனியாக போட்டு பூவை செங்குட்டு அற்புதமாக போட்டுட்டாங்க அது அதே மாதிரி கௌரி கல்யாணத்தில் அவர் சிஎன் வேலுமணி தான அவர் ப்ரொடியூசர் அவர் தான் முத முதல்ல விளம்பரமாக வந்தது தினத்தந்தியில் அரைப்பக்கம் விளம்பரம் கௌரி கல்யாணம் பாடல்கள் பாரதியார் கண்ணதாசன் பூவை செங்குட்டுவன் இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் அவங்கெல்லாம் பெரிய கவிஞர்கள்
பாரதியாரும் கண்ணதாசனும் பெரிய கவிஞர்கள், அவங்களோட சேர்த்து நம்முடைய பேரும் வருது அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப பெரியதாக இருந்துச்சு. அந்த பாட்டு அது ஒரு கரை, அது தனி கரை. அவர் கல்யாணம் சொல்றீங்க, திருப்பி எப்படி இருந்துச்சு? சினிமாவில் இருக்கிற மற்ற ஆட்கள்லாம் அவங்களை எப்படி வரவேற்றாங்க? பெரிய வரவேற்பு இருந்துச்சு. இப்போ இந்த பாட்டு படிவாகி கொஞ்சம் பாப்புலர் ஆன உடனே ஒரு இன்னொரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுங்களா, திருப்பரங்குன்றத்தை நீ சிரித்தார் அந்த பாட்டு, அது பாடுறவங்க சுசீலாவும் சுலமங்கலம். சுலமங்கலம் திருப்பூவளை பாடு பாட வாய் மணக்கும் பாட்டு சுசீலாவும் சுலமங்கலம். அப்புறம் கற்பூரம்னு ஒரு படத்தில் வந்து வணங்கிடும் கைகளின் வடிவத்தை பார்த்தால் வேல்வோல் இருக்கிறது எழுதுங்க, அதுவும் சுசீலாவும் சுலமங்கலம். தொடர்ந்து மூணு பாட்டுமே இந்த முருகன் பாட்டுகளாக வந்தது. அது இந்த கற்பூரம் படத்தில் வந்து பாட்டை பற்றி மாயவநாதன் நான் ரொம்ப மதிக்கிற பெரிய கவிஞர்கள், அற்புதமான கவிஞருக்கு ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டாங்க, ரொம்ப நல்ல கவிஞர். வரும் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப துள்ளு, தமிழ் வந்து துள்ளும் அவனுடைய பாடல்கள் அவ்வளவு அற்புதமாக எழுதக்கூடிய ஆள். அவர் வந்து இங்கே எல்டாம்ஸ் ஹோட்டலில் இருந்துச்சு, அங்கே வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு எவனும் எழுதுனது கிடையாது செங்குட்டுவன், இப்படி வணங்கிடும் கைகளின் வடிவத்தை பார்த்தால் வேல் போல் இருக்குது அடின்னு நீ தான் சொல்லியிருக்கிறார். வணங்கிடும் கைகளை பார்த்தால் வேல் போல் இருக்குது அடி, என்ன கற்பனை வளம். நீங்கள் வந்து திராவிட கொள்கை திராவிட கட்சி சார்ந்து கலைஞர் ஐயாவோட ஒரு ஒரு நல்ல பிணைப்பில் இருந்தது. எம்ஜிஆர் ஐயாவுக்கு போய் பாடல் எழுதுறீங்க, அது அவர் ரொம்ப பொருந்துற மாதிரி ஒரு வரியாக இருக்குது. நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்றதே வந்து என்ன மாதிரி ஒரு வரி. இன்றைக்கும் கட்சி கூட்டங்கள் நிறைய இடங்களில் அவர் நினைவினாலும் அந்த பாட்டு ஒழிச்சிட்டு இருக்கு. இன்றைக்கி அதுதாங்க பெரிய வேடிக்கை. அதாவது இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, முடிஞ்ச சமயத்தில் நானும் கோநாதன் ஜேஆர் மூவிஸ்னு ஒன்று ஆரம்பித்து அவங்க எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறாங்க. அப்போது அந்த சங்கரன் ஆர்முகம்னு அவங்க தென்காசி அவங்க அவங்க ஊர், நாங்கள் அடிக்கடி அங்கே போவோம், அந்த கம்பெனி போவோம், போய் சும்மா போய் பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் கோநாதன் நானும் அப்படியே பாண்டி பஜார் பக்கம் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருப்போம். அப்போ கவிஞர் வந்து எம்ஜிஆரை பற்றி ரொம்ப அட்டாக் பண்ணி கட்டுரை எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்த காலம், அந்த காலகட்டம் அந்த காலகட்டம். ஆனால் அவரை கூப்பிட்டு வந்து மூணு பாட்டு எழுதுகிறாங்க புதிய பூமியிலேயே. புதிய பூமியில் அந்த மூணு பாட்டுமே முத்தான பாட்டுகள், சாதாரண பாட்டு இல்லை. எல்லாமே சின்ன வலை முகம் சிவந்த வலை அந்த பாட்டு இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது எனக்கு என்ன தோணுச்சோம்னா, இப்போ எம்ஜிஆர் வந்து நம்ம நாடகத்துக்கெல்லாம் என் நாடகத்துக்கெல்லாம் தலைமை தாங்கினார் நம்ம அதெல்லாம் பயன்படுத்திக்கல. அவரும் தலைமை தாங்கியிருக்கார் வந்து அண்ணா தலைமைங்க. அவனாதன் கிட்ட சொன்னேன், இந்த நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரகின்ற உண்மை, நான் செல்லுகின்ற பாதை, பேரறிஞர் காட்டும் பாதை, இது வந்து எம்பிஆர் பாடனா ரொம்ப பொருத்தமாக இருக்கும், சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்கன்னாரு புவனாதன். நான் மறுபடியும் சொன்னேன், ரொம்ப பொருத்தமாக இருக்கும், சரி நான் எப்படியாவது அவர் காதில் போட்டுறேன் அப்படின்னு சொன்னார். இது இடையில் வந்து ஜேஆர் மூவிஸில் வந்து இந்த பல்லவியை வந்து சொல்லி அவங்களும் கணேச செட்டியார் தான் ஃபைனான்சர், அவர் தம்பி ரொம்ப நல்லா இருக்குது, நான் கால் ஷீட் வாங்க போகிறோம்ல அவர் காதில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க. குவநாதனும் போய் சொல்லி இது பண்ணிட்டான், இப்போ நல்லா இருக்க அவரே எழுத சொல்லுங்கள் அப்படின்ட்டார். யாருன்னு தெரியாது, ஆனால் நல்லா செங்குட்டுவன் பேர் கேட்குறாரு, எழுத சொல்லுங்கன்ட்டார். கம்போசிங் நடக்குது எம்எஸ்சி மியூசிக்கு, ஒரு வரி கூட மாற்றாமங்க அப்படியே ட்யூன் பண்ணார். நீங்கள் எழுதி கொடுத்தது கொடுத்தது அப்படியே அந்த பல்லவியை அப்படியே ட்யூன் பண்ணிட்டு, வாட்டியாரையா சரணங்களுக்கு நான் ட்யூன் தரலவா எழுதிடுவீதா அப்படின்னா எழுதிடுவேங்க. எனக்கு அப்போ இந்த ஒரு டியூனை கேட்டால் அதை கேட்ட உடனேயே அந்த டியூனை உள்வாங்கிக்கிட்டு எழுதுகிற சக்தி எனக்கு இருந்தது. அது கவிஞர் உடனே எழுதுவீங்க அப்படி எழுதல, கவிஞருக்கு உண்டு, வாளிக்கும் உண்டு, அதே மாதிரி எனக்கும் அந்த டக்குன்னு எழுதிடுது. ஒரு தடவை கேட்டாலே வந்துடுமா? ஒரு தடவை கேட்டாலே வந்துடும். அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க அட தான தானும் அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருந்தார், நான் பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆமாம்,
பாட்டியா நீங்கள் என்ன எழுதினீங்கன்னு கேட்டார். இல்லை நீங்கள் இந்த சொன்னதுக்கு அளவுக்கு எழுதுனாங்க, கொண்டாங்க பார்ப்போம். ஓ, நீங்கள் சும்மா இந்த டம்மி லிரிக்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி எழுதி. ஆமாம், அப்போ அவர் பார்த்தார், இந்த காலந்தோறும் பாடும்போறும் மாறுதல் இங்கே தேவை, ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலை எந்த தேவை, இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும், எங்கே இதயம் அங்கே வாடும் அன்பே அன்னை ஆடும். இது அவர் சொன்ன சரளம். இங்கே அளவுக்கு எழுதணும்னு சொன்னீங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படின்னு. இது முதல் எழுதுறது எழுதுனது ஒன்று, நான் வந்து வேற மாற்றிக்கிட்டு எழுதுறேன், அப்படியே அவர் சொன்ன பொருளே எழுதுனேன். அப்புறம் டைரக்ட் கூப்பிட்டார் சாணக்கியா டைரக்டர், சார் ஒரு டியூனை ரொம்ப பிக்கப் பண்ணிக்கிறாரு, இப்போ மற்ற சரணங்கள்லாம் நாளைக்கு தானே ரெக்கார்டிங் தேட்டரு, அங்கே அவரை எழுதிட்டோம் சொல்லியிருந்தார், நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு போயிட்டார். அந்த பாட்டு ஷூட்டிங் நடக்குது, ஷூட்டிங் நடக்கிற இடத்துல அப்போ பார்க்கணுன்ட்டு போகிறேன். போனவுடனே ஒரு ஆட்டுக்குட்டியை டோரில் போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு வர்றாரு, நான் வந்து ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு டைரக்டர் என்ன பண்ணார், கவிஞர் வாங்க நீங்கள் எழுதுனது தெரியுமா சின்னவருக்கு? தெரியல, தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல, வாங்க அப்படின்ட்டு அந்த பிரேக் டயத்தில் உட்காந்துருந்தார். போய் இவர் தான் பூவை செங்குட்டுவன்னு இவர் எழுதின பாட்டு தான், பாடல் வரிகள் எல்லாமே முழுக்க முழுக்க ரசித்தார். அதாவது கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே, உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் என்ன, சிறந்த நாடே சிறந்த மொழியில் பேசும் மொழியே தெய்வம், இதை மறந்துடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொண்டு, ரொம்ப ரசிச்சா ரொம்ப 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 நல்லா எழுதியிருக்கு. இளையோர் தாங்கும் பூமி புதிய பூமி, அது லாஸ்ட் சரணம், லாஸ்ட் சரணம், எனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகின் நிச்சயம் உண்டு, ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு, எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும், இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. அப்படி எதையும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணை ஆகும் அப்படின்றது, இப்போ வரைக்கும் அந்த துணிவே துணை அப்படின்றது என்ன சொன்னாருன்னா, அதுதாங்க பெரிய வேடிக்கை. டைரக்டர் சார், இவர் எனக்கு தெரியும், எனக்கு நான் நாடகத்துக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் அவர் நாடகத்துக்கு நான் தனம் வாங்கியிருக்கேன், எனக்கு நம்ம அதை சொல்லக்கூடாதுன்ட்டு நான் பேசாமல் ஆனால் அவரே சொல்லிட்டார். போன உடனே கீழே ஒருத்தர் இருந்தார், மாதிரி செங்குட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள் மேடம், அவர் போய் சொல்லியிருக்கார் செங்குட்டு வந்து வந்திருக்கிறார் பார்க்கணும். ஓ, செங்குட்டுவன்னா எந்த செங்குட்டுவன், இந்த மா செங்குட்டுவனா, கோ செங்குட்டுவனா, பூவை செங்குட்டுவனா கேட்டு வாங்க. அப்போ நான் சொன்னேன், எல்லா ஆளுங்கடியும் நம்ம மரம் சாய்ந்து போனால் விறகுங்கிற வார்த்தையே என்னமோ மாதிரியாக இருக்குது, அப்போ என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம், மரம் சாய்ந்து போனாலும் விளையாகலாம்ல கரியாகிறனால அப்படியே போட்டுக்கிட்டா ஒத்துக்கிட்டு போட்டுக்கிட்டாரு. அவருடைய பாட்டுக்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான சிந்தனையோடு இருக்கும்.